வரணும். வணக்கம் நயத்தியமே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து இந்த அந்த ரிங்கு பண்ணி போட்டிருக்கோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வந்து கோல்டு ப்ரெஸிங் முறையில் பென் பண்ணுது, ரொம்ப குவாலிட்டியாக சொல்லியிருக்கோம். இந்த ரிங்கில் என்ன ஃபெயிலியர்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி 10 வயசில் பார்த்திங்கன்னா இதை பாருங்க, ஒன் இன்ச்சு தான் வந்து இந்த இது போட்டிருக்காங்க, நம்மளுடைய விட்த்து இந்த இந்த ரிங்கு ஹோல்டு பண்ணுற அந்த ஃப்ளாட்டோடைய விட்த்து வந்து பார்த்திங்கன்னா ரிங்கோடைய விட்த்து வந்து 1 இன்ச்சு போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுலேருந்து கட் பண்ணி தான் பாருங்கள். இது வந்து என்ன ஆகுது, ஸ்ட்ரென்த்து தாங்க மாட்டுது, சீக்கிரமாக வேறாவது நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து புட்டுக்குது, இந்த வெல்ட் ஜாயின்லேருந்து புட்டுக்குது, போகிற பீரியட் தேஞ்சி தேஞ்சி. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா, 1.5 காலில் போட்டிருக்கோம். இந்த பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் வித்தியாசம், அதை விட வந்து எக்ஸ்ட்ரா இருக்குங்களா. ஸோ இப்போது என்ன ஆகுது, என்னுடைய இது என்னுடைய கான்டாக்ட் லென்த்து அதிகம்ன்றதுனால உங்களுக்கு இந்த ரிங்கு தேஞ்சால் கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து புட்டுக்குன்னு வராது, ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ இந்த 2 ரிங்கு நாங்கள் மாற்றிருக்கோம். இந்த இதுக்கு நாங்கள் ஒரு ரிங்கு வந்து செஞ்சுட்டு இது 10 வகைத்துக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். ஏன்னா ரிங்குனாலே கொஞ்சம் வேலை அதிகம், கஷ்டமும் கூட. இந்த 2 ரிங்கு நாங்கள் மாற்றிருக்கோம். நம்ம வேலை பாருங்கள், வேலையை பார்த்தாலே தரம் தெரியும் உங்களுக்கு, இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் என்னுடைய டயமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இது வந்து உள்கூடு வந்து 4 இன்ச்சு வரணும். ஏன்னா மொளகு வீசலாம் 4 இன்ச்சு தான் போடுவாங்க, 4 இன்ச்சுன்றது இது ஒரு 4.5 காலாக போட்டுடணும். 4.5 காலாக போட்டிங்கன்னா தான் இந்த ஒரு 1/2 இன்ச்சு வந்து இந்த இப்போ இந்த ஃப்ளாட்டில் உட்காந்துட்டு இருக்குங்களா, அது மைனஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு 4 இன்ச்சு மினிமம் உள்கூடு கிடைக்கும். ஸோ இந்த ரிங்கு சைஸ் இதுதான். இந்த ராடு டயமீட்டர் பார்த்திங்கன்னா 70 mm நாங்கள் போட்டிருக்கோம், ஆல்மோஸ்ட் 16 வச்சுக்கோங்களேன், 16-17. ராடு வந்து என் நம்பர் ஆஃப் சைஸில் இருக்குது. இது வந்து நாங்கள் எங்களுக்கு இன்னும் வந்து ஒரு பெஸ்ட்டாக ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 20 mm ராடில் வளைச்சி போடுவோம். போட்டால் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து இந்த மொளகுச்சி மாட்டத்துக்கு இந்த ரிங்குனால் பிரச்சனையே வராத அளவுக்கு இருக்கும், உங்களுக்கு சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நாங்கள் பண்ணியிருக்குது, இந்த ரிங்கு டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம். இது இன்னும் அதிகமாகி போடணும், இப்போ இதை பெருசு பண்ணிட்டோம், சீக்கிரம் தேவையான அளவுக்கு இதையும் பெருசு பண்ணால் இன்னும் லைஃப் சூப்பராக இருக்கும். நன்றி.